வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக லலிதா சுரேஷ். தலைப்புச் செய்திகள். வேளாண் சட்டங்கள் தற்போதைய காலத்தின் தேவை என பிரதமர் நரேந்திர மோடி விளக்கம். விவசாயிகளின் துயரை போக்கவே கொண்டுவரப்பட்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான பதிலுரையில் பேச்சு. பருவநிலை சூழலுக்கு ஏற்ப நீடித்த வளர்ச்சிக்கான முதலீடுகளை செய்ய வேண்டும். நீடித்த வளர்ச்சி மாநாட்டை தொடங்கி வைத்து பிரதமர் மோடி வலியுறுத்தல். லடாக் எல்லைப் பகுதியில் படைகள் திரும்பப் பெறப்படுவதாக சீனா அறிவிப்பு. மாநிலங்களவையில் இன்று விளக்கம் அளிக்கிறார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்து தலைமை தேர்தல் ஆணையர் இரண்டாவது நாளாக இன்று ஆய்வு. புதுச்சேரியில் ஏற்பாடுகளை பார்வையிட இன்று மாலை பயணம். மியான்மரில் ராணுவ புரட்சிக்கு காரணமான ராணுவ அதிகாரிகளுக்கு தடை. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அதிரடி நடவடிக்கை. விரிவான செய்திகள். வேளாண் சீர்திருத்த சட்டங்கள் நாட்டிற்கு தற்போதைய காலத்தின் தேவை என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது மக்களவையில் நடைபெற்ற விவாதத்திற்கு பிரதமர் மோடி நேற்று பதிலளித்து பேசினார். எதிர்க்கட்சிகளின் குறுக்கீடுகளுக்கு மத்தியில் விளக்கமளித்த பிரதமர், வேளாண் துறையில் சீர்திருத்தம் என்பது மிகவும் அவசியமானது மற்றும் முக்கியமானது என்றார். விவசாயிகள் சந்திக்கும் பல்வேறு பிரச்சினைகளை எதிர்கொள்ள இந்த சட்டம் நிச்சயம் உதவும் என்று அவர் குறிப்பிட்டார். இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்ததால் மண்டிகள் மூடப்படாது என்று உறுதியளித்த பிரதமர், அதே நேரத்தில் குறைந்தபட்ச ஆதரவு விலை கொள்கையும் தொடரும் என்றார். விவசாயிகளின் துயரை போக்குவதுடன் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது என்ற நல்ல நோக்கத்தில்தான் நேர்மையான முறையில் இந்த சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது என்றும் பிரதமர் விளக்கமளித்தார். ये हम सबका दायित्व है और हमें 21वीं सदी में 18वीं शताब्दी की सोच से हमारे एग्रीकल्चर सेक्टर को हम उसकी चुनौतियों को पूरा नहीं कर सकते हैं, उसी को हमें बदलना होगा। कोई नहीं चाहता है कि हमारा किसान गरीबी के चक्र में फंसा रहे, उसको जिंदगी जीने का हक न मिले। मैं मानता हूं कि उसको आश्रित रहना न पड़े, उसको पराधीन न रहना पड़े, सरकारी टुकड़ों पर पलने के लिए मजबूर न होना पड़े, ये जिम्मेवारी भी हम सबकी है और उस जिम्मेवारी को निभाना, हमारे अन्नदाता समृद्ध हो, हमारा अन्नदाता कुछ न कुछ और ज्यादा देश के लिए कर सकें, उसके लिए अगर हम अवसर देंगे तो बहुत सारी। காங்கிரஸ் கட்சியினர் வேளாண் சட்டத்தின் நிறத்தை பற்றி பேசுகிறார்கள், அதிலுள்ள சாராம்சங்களை பற்றி விவாதிக்காமல் அரசியல் செய்கிறார்கள் என்று வேதனை தெரிவித்த பிரதமர், தவறான பிரச்சாரம், வதந்தி, குழப்பம் போன்றவற்றால் தில்லியில் போராட்டம் நடத்தும் விவசாயிகள் திசை திருப்பப்பட்டு பலிகடா ஆக்கப்படுகிறார்கள் என்றும் குறிப்பிட்டார். எதிர்க்கட்சியினர் வேளாண் சட்டத்தை திசை திருப்பி அரசியல் ஆதாயம் தேட வேண்டாம் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். इस बात को कौन गर्व से कह रहा था? 24 ऐसे बाजार बन चुके हैं, इसका गौरव कौन कर रहा था? डॉक्टर मनमोहन सिंह जी की सरकार के कृषि मंत्री श्रीमान शरद पवार जी गर्व की बात कर रहे हैं, ये उनका कोर्ट में कह रहा हूं। अब आज एकदम से उल्टी बात कर रहे हैं और इसलिए शक होता है कि आखिरकार आप किसानों को भ्रमित करने के लिए रास्ता क्यों चुना है। போராட்டம் நடத்தும் விவசாயிகளின் உணர்வுகளை அரசு மதிக்கிறது என்று கூறிய பிரதமர், அதனால்தான் விவசாயிகளை அழைத்து மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது என்றார். வேளாண் துறை அமைச்சர் தொடர்ந்து விவசாய சங்க பிரதிநிதிகளை அழைத்து மிகவும் கண்ணியமான முறையில் பேச்சுவார்த்தை நடத்தியதை சுட்டிக்காட்டிய பிரதமர், ஒருபுறம் போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் போதே மறுபுறம் பேச்சுவார்த்தை தொடர்வதையும் அவர் குறிப்பிட்டார். வேளாண் சட்டத்தில் ஏதாவது ஏற்றுக்கொள்ள முடியாத அம்சங்கள் இருந்தாலோ, சந்தேகங்கள் இருந்தாலோ, நடைமுறை சிக்கல்கள் இருந்தாலோ அவற்றையெல்லாம் விரிவாக பேசி பிரச்சினைக்கு தீர்வு காணலாம் என்று சொல்லிய பிறகும் அதை ஏற்க முன்வராதது ஏன் என்றும் பிரதமர் கேள்வி எழுப்பினார். விவசாயிகளையும் அவர்களின் உணர்வுகளையும் புரிந்து கொண்டுதான் மூத்த அமைச்சர்களே அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் என்று கூறிய பிரதமர், விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட சலுகைகள் எதையாவது இந்த அரசாங்கம் பறித்துவிட்டதா? இப்போது கொண்டுவரப்பட்ட சட்டத்தால் அவர்களுக்கு என்ன இழப்பு வந்துவிட்டது என்றும் பிரதமர் கேள்வி எழுப்பினார்.
அவையை செயல்பட விடாமல் தடுக்க முற்படுபவர்கள் ஏற்கனவே திட்டமிட்டு அந்த பணியை செய்கிறார்கள் என்றும், இந்த செயலை நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அதை அவர்கள் நன்கு உணர்ந்து கொள்வார்கள் என்றும் பிரதமர் கூறினார். இந்த அரசியல் விளையாட்டுக்களை எல்லாம் மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று கூறிய பிரதமர், மாநிலங்களவையில் ஒரு நிலைப்பாடு, மக்களவையில் ஒரு நிலைப்பாடு என்று காங்கிரஸ் கட்சி குழப்பமான கொள்கையை கொண்டுள்ளது என்றும் பிரதமர் குற்றஞ்சாட்டினார். குடியரசுத் தலைவரின் உரை என்பது 130 கோடி இந்திய மக்களுக்கான அரசின் உறுதிமொழி பத்திரம் என்று கூறிய பிரதமர், பல்வேறு சவால்களை சந்தித்து நாடு முன்னேறி கொண்டிருப்பதாகவும் கூறினார். கொரோனா தொற்று பாதிப்பை இந்தியா சுயமாக கொண்டு எதிர்கொள்வதுடன் மற்ற நாடுகளுடன் உதவி வருவதையும் சுட்டிக்காட்டிய அவர், உலக நாடுகளின் நம்பிக்கை நட்சத்திரமாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்றும் பெருமிதம் தெரிவித்தார். இந்த விவாதத்தில் பேசிய பல்வேறு கட்சி உறுப்பினர்களின் கருத்துக்கள் ஆக்கப்பூர்வமானதாக இருந்ததாக குறிப்பிட்ட பிரதமர், குறிப்பாக பெண் உறுப்பினர்களின் பேச்சு மக்களவை நடவடிக்கைகளை செறிவு மிக்கதாக மாற்றியிருப்பதாகவும் தெரிவித்தார். முன்னதாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வேளாண் சட்டத்திற்கு எதிராக குரல் எழுப்பி அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். பிரதமர் பதிலுரைக்கு பின்பு குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேறியது. பருவநிலை சூழலுக்கு ஏற்ப நீடித்த வளர்ச்சிக்கு முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நிலையான உலக மேம்பாட்டுக்கான உச்சி மாநாடு 2021 பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். எரிசக்தி மற்றும் ஆதார் அமைப்பின் சார்பில் ஆண்டுதோறும் இந்த மாநாடு நடத்தப்பட்டு வருகிறது. இந்த 20வது மாநாடு நமது பொதுவான எதிர்காலத்தை மறுவரையறை செய்தல், அனைவருக்கும் பாதுகாப்பான சுற்றுச்சூழல் என்ற பொதுவான கருத்துரு அடிப்படையில் 3 நாட்களுக்கு நடைபெறுகிறது. இதனை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர், பருவநிலை நியதி நீண்டகால சிந்தனையாகவும் செயல் திட்டமாகவும் இருப்பதாக கூறினார். சர்வதேச அளவில் இதற்கான நிகழ்கால எதிர்கால அமைப்புகள் முக்கிய பங்களிப்பாக இருக்கும் என்று கூறிய பிரதமர், இதற்கான பயணத்தை மனித நேயத்துடன் எப்படி மேற்கொள்வது என்று சிந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நீடித்த வளர்ச்சிக்கான முதலீட்டில் இளைஞர்களும் ஈடுபட வேண்டும் என்றும், சவால்களை எதிர்கொண்டு நீடித்த நியாயமான வளர்ச்சியை எட்ட வேண்டும் என்றும் பிரதமர் கூறினார். Here to talk about the health of the planet, the scale of the challenge we face is widely known, but conventional approaches cannot solve the problem we face. The need of the hour is to think out of the box, invest in our youngsters, and work towards sustainable development. இந்த உச்சி மாநாட்டில் கயானா குடியரசின் அதிபர் டாக்டர் முகமது இர்ஃபான் அலி, பப்புவா நீகினியா பிரதமர் ஜேம்ஸ் மாரப்பே, மாலத்தீவு நாடாளுமன்ற தலைவர் முகமது நசீத், ஐநா துணை தலைமைச் செயலாளர் அமினா ஜே முகமத், மத்திய சுற்றுச்சூழல் வனம் பருவநிலை மாற்றத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் ஆகியோர் பங்கேற்று உரையாற்றினர். பெரிய துறைமுகங்கள் ஆணைய மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட துறைமுக சட்டம் பின்னர் 1963 பெரிய துறைமுக சட்டம் என்ற பெயரில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. தற்போதைய சட்டத்தின்படி பெரிய துறைமுகங்கள் மட்டுமே இந்த சட்ட வரம்புக்குள் வருகின்றன. எனவே இதில் பல்வேறு முக்கிய மாற்றங்களை மேற்கொள்ளும் விதமாக, குறிப்பாக துறைமுக பணிகளை எளிதாக்கும் விதமாகவும், பெரிய துறைமுகங்களுக்கும் தனியார் துறைமுகங்களுக்கும் இடையே ஆரோக்கியமான போட்டி நிலவுவதை ஊக்குவிக்கும் விதமாகவும் பெரிய துறைமுக ஆணைய மசோதா 2020 மாநிலங்களவையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்டது. கப்பல் போக்குவரத்துறை இணையமைச்சர் மன்சுக் மாண்டவியா இந்த மசோதாவை அவையில் அறிமுகப்படுத்தினார். இந்த மசோதா மீதான விவாதத்தில் பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் சக்தி சிங் கோகில், நாட்டில் உள்ள 12 பெரிய துறைமுகங்களும் தேச சொத்துக்கள் என்றும், அவற்றை பாதுகாக்க வேண்டியது நமது கடமை என்றும் குறிப்பிட்டார். இந்த சட்டத்தில் உள்ள சில அம்சங்கள் பெரிய துறைமுகங்களை தனியாரிடம் ஒப்படைக்க வகை செய்வதாக உள்ளதோடு, துறைமுக பொறுப்பு கழகத்தில் தொழிலாளர்களுக்கு போதிய பிரதிநிதித்துவம் வழங்கப்படவில்லை என்றும் சுட்டிக்காட்டினார். இந்த விவாதத்தில் பேசிய அஇஅதிமுக உறுப்பினர் தம்பிதுரை, துறைமுக பொறுப்பு கழக நிர்வாகக்குழு உறுப்பினர்களின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். அதேவேளையில் இந்த மசோதாவுக்கு ஆதரவு தெரிவித்த தமிழ் மாநில காங்கிரஸ் உறுப்பினர் ஜி கே வாசன், இந்த மசோதா பெரிய துறைமுகங்களுக்கு அதிகாரம் அளிப்பதுடன் பொருளாதார வளர்ச்சிக்கும் வழிவகுக்கும் என்றார். இந்த விவாதத்தின் முடிவில் மசோதா நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் நாடாளுமன்ற வரலாற்றில் 6வது முறையாக மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கை மீதான விவாதம் இந்த ஆண்டு மாநிலங்களவையில் முதலில் தொடங்கியது.
லடாக் எல்லைப் பகுதியில் நிலவும் தற்போதைய சூழல்கள் குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மாநிலங்களவையில் இன்று விளக்கமளிக்கிறார். லடாக்கில் உள்ள எல்லைப் பகுதியில் சீன ராணுவம் படைகளை குவித்ததால் இருதரப்பிற்கும் இடையே கடந்த ஆண்டு மே மாதம் முதல் மோதல் ஏற்பட்டு வருகிறது. அமைதியை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து இருதரப்பு ராணுவ கமாண்டர்கள் மத்தியிலான பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது. இந்நிலையில் அண்மையில் நடைபெற்ற 9வது கட்ட பேச்சுவார்த்தையில் ஏற்பட்ட ஒருமித்த முடிவின்படி பாங்கோங் ஏரியின் தெற்கு மற்றும் வடக்கு கரை பகுதிகளில் இருந்து இந்தியாவும் சீனாவும் தங்களது படைகளை திரும்பப் பெற தொடங்கியுள்ளதாகவும் சீன பாதுகாப்பு அமைச்சகம் நேற்று தெரிவித்துள்ளது. இருதரப்பும் ஒரே நேரத்தில் படைகளை திரும்பப் பெறுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் லடாக் பகுதியில் நிலவும் சூழல்கள் மற்றும் சீன பாதுகாப்பு அமைச்சகத்தின் தகவல்கள் உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக மாநிலங்களவையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று விளக்கம் அளிக்க உள்ளார். உத்தரகாண்ட் மாநிலத்தில் பனிப்பாறை சரிந்து ஏற்பட்ட விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் 800க்கும் மேற்பட்டோர் 5வது நாளாக ஈடுபட்டுள்ளனர். சமோலி மாவட்டத்தில் பனிப்பாறை சரிந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை பெரும் விபத்து ஏற்பட்டது. பல்வேறு வீடுகளும் நீர்மின் நிலையமும் அடித்துச் செல்லப்பட்டன. மீட்பு பணிகளில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர், மாநில பேரிடர் மீட்புப் படையினர், கடற்படை வீரர்கள் என 800க்கும் மேற்பட்டோர் நேற்று 4வது நாளாக ஈடுபட்டனர். மேலும் 2 சடலங்கள் நேற்று மீட்கப்பட்ட நிலையில் இதுவரை உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 34 அதிகரித்துள்ளது. இன்னும் 170 பேரை காணவில்லை என தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவர்களில் 25 முதல் 35 பேர் வரை சுரங்கத்திற்குள் சிக்கியிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இடிபாடுகளுக்கு மத்தியில் சுரங்கத்தை அடையும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. 120 மீட்டர் வரை சுரங்கத்திற்குள் சென்றுள்ளதாகவும் நீர் தொடர்ந்து வெளியேறி வருவதால் சுரங்கத்திற்குள் செல்வதில் சிக்கல் இருப்பதாகவும் மீட்புப் படையினர் தெரிவித்துள்ளனர். 180 மீட்டர் ஆழத்தில் சிக்கியுள்ள பணியாளர்களை விரைவில் சென்றடைவோம் என்று இந்தோ திபெத் எல்லை காவல்படையின் தலைமை இயக்குனர் எஸ் தேஷ்வால் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நிலைமையை ஆய்வு செய்ய டேராடூனில் இருந்து விஞ்ஞானிகள் குழு பயணம் மேற்கொண்டுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலை சுமூகமாகவும் நியாயமாகவும் நடத்த தேவையான ஏற்பாடுகள் குறித்து மாநில அரசின் உயர் அதிகாரிகள் மற்றும் மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா தலைமையிலான குழு ஆலோசனை நடத்தியது. தமிழக சட்டப்பேரவையின் பதவிக்காலம் மே மாதத்துடன் முடிவடைய உள்ளது. இதேபோல புதுச்சேரி, கேரளா, அஸ்ஸாம், மேற்கு வங்காளம் ஆகிய 5 மாநில சட்டப்பேரவைகளுக்கு தேர்தல் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. இதனை ஆய்வு செய்வதற்காக தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா தலைமையிலான குழு சென்னை வந்துள்ளது. இதில் தேர்தல் ஆணையர்கள் சுஷில் சந்திரா, ராஜீவ் குமார், தேர்தல் ஆணைய அதிகாரிகள் சந்திரபூஷன் குமார், உமேஷ் சின்ஹா ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இந்த குழுவினர் தமிழக அரசியல் கட்சியினர், மாவட்ட தேர்தல் அதிகாரிகள், காவல்துறை உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோருடன் நேற்று ஆலோசனை நடத்தினர். இதையடுத்து 2 நாளான இன்று தேர்தல் பணிகளை ஒழுங்குபடுத்தும் அமைப்புகளின் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்துகின்றனர். இதேபோல தலைமைச் செயலாளர் ராஜீவ் ரஞ்சன் உள்துறை செயலாளர் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்துகின்றனர். புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஏற்பாடுகளை தலைமை தேர்தல் ஆணையர் தலைமையிலான குழு இன்றும் நாளையும் ஆய்வு செய்கிறது. தமிழக பயணத்தை முடித்துவிட்டு தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா தலைமையிலான குழுவினர் ஹெலிகாப்டர் மூலம் இன்று மாலை புதுச்சேரி செல்கின்றனர். மாலை 5:30 மணி முதல் அரசியல் கட்சி பிரதிநிதிகளை சந்தித்து பேசுகின்றனர். இதையடுத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகள், காவல் கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்டோருடன் ஆலோசனை நடத்தப்படுகிறது. தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர், டிஜிபி ஆகியோருடன் நாளை ஆலோசனை நடத்தப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியின் தமிழக வருகை குறித்து தலைமைச் செயலாளர் ராஜீவ் ரஞ்சன் சென்னையில் உயர் அதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை நடத்தினார். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் வண்ணாரப்பேட்டை முதல் விம்கோ நகர் வரையிலான முதற்கட்ட விரிவாக்க தடத்தில் போக்குவரத்தை பிரதமர் நரேந்திர மோடி வரும் 14 தேதி தொடங்கி வைக்க உள்ளார். இது தவிர காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டவுள்ளார். பிரதமரின் வருகையை ஒட்டி மேற்கொள்ளப்பட வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தலைமைச் செயலாளர் ஆலோசனை நடத்தினார். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் காவல்துறை தலைமை இயக்குநர் ஜே.கே. திரிபாதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மத்திய அரசுடன் இணைந்து செயல்பட்டு தமிழகத்தின் நலனுக்காக பல்வேறு புதிய திட்டங்களை அஇஅதிமுக அரசு செயல்படுத்தியுள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எய்ம்ஸ் மருத்துவமனை மற்றும் புதிய மருத்துவக் கல்லூரிகள் சாலை திட்டங்களை பெருமளவு தமிழகத்திற்கு கொண்டு வந்திருப்பதாக கூறினார். ஜனநாயக நாட்டில் யாரையும் அடக்க முடியாது என்று கூறிய முதலமைச்சர்,
சொத்து குவிப்பு வழக்கு தீர்ப்பு அடிப்படையில்தான் சசிகலா உள்ளிட்டோரின் சொத்துக்கள் அரசுடமையாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இதற்கும் அரசுக்கும் சம்பந்தமில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். அஇஅதிமுக கூட்டணி கட்சிகளிடையே தொகுதி பங்கீடு சுமூகமாக நடைபெறும் என்றும் முதலமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். இந்த விஷாலுக்கு எல்லாம் ஒழுங்கா போயிட்டு இருக்கு. நேத்து அவனோட பேங்க் அக்கவுண்ட்ல 15,000 ரூபாய் ஃப்ராட் நடந்திருக்கு தெரியுமா? ஆனா அவனுக்கு டென்ஷனே இல்ல. டென்ஷன் எதுக்கு? என்னோட தப்பு எதுவும் இல்ல. ஆனாலும் ஃப்ராட் நடந்த உடனே பேங்க் தெரிவிச்சிட்டேன். ஆர்பிஐ சொல்லுது, உங்க அக்கவுண்ட்ல இருந்து யாராவது மோசடியா பணம் எடுத்தா உடனே பேங்க் சொல்லிடணும். 3 நாளைக்குள்ள சொன்னா எந்த நஷ்டமும் ஏற்படாது. எவ்வளவு லேட் பண்றீங்களோ அவ்வளவு அதிக நஷ்டமாகும். கேளு, எல்லாம் தானே நடக்காது, நாம தான் ஒழுங்கா நடக்க வைக்கணும். ஆர்பிஐ சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. தொடர்வது விரைவு செய்திகள். மக்களை தேடி தமிழக அரசு என்ற நோக்கத்தை கொண்டு பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை அமைச்சர் சரோஜா தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் ஊட்டச்சத்து கண்காட்சியை அவர் தொடங்கி வைத்தார். அம்மா குரு மருத்துவமனையை திறந்து வைத்த அவர் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் மாநிலம் முழுவதும் பல்வேறு வேலைவாய்ப்பு முகாம்களை நடத்தி வேலை பெறுவதற்கான ஆணைகளை வழங்கும் பணிகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். தருமபுரி மாவட்டத்தில் முதல் முறையாக நாளை மறுதினம் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் தெரிவித்துள்ளார். இதற்கான பணிகளை தருமபுரியில் அமைச்சர் நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், தருமபுரி மாவட்டத்தில் உள்ள ஏரெட்டி ஹள்ளி சோகத்தூர் டிஎன்சி மைதானத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக கூறினார். இதற்கு தேவையான மருத்துவ முன்னேற்பாடுகள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் அன்பழகன் கூறினார். கோவை தடாகம் பகுதியில் யானைகள் வழித்தடத்தில் அமைக்கப்பட்டுள்ள 200 செங்கல் சூளைகளை மூட உத்தரவிடக் கோரி வழக்கு தொடரப்பட்டது. இதனை விசாரித்த தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி தலைமையிலான அமர்வு, அனுமதிக்கப்பட்ட இடங்களை தவிர மற்ற இடங்களில் சட்டவிரோதமாக செயல்படும் செங்கல் சூளைகளை கண்டறிந்து அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். இது தொடர்பாக ஒருங்கிணைந்த பதில் மனுவை தாக்கல் செய்ய தலைமைச் செயலாளருக்கு உத்தரவிட்டு விசாரணையை 6 வாரங்களுக்கு ஒத்திவைத்தனர். சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது தினசரி வாழ்க்கையில் திருக்குறளை பின்பற்ற வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழக சட்டப்பேரவைக்குள் கடந்த 2017 குட்காவை கொண்டு சென்றதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட எம்எல்ஏக்கள் மீது உரிமைக்குழு அனுப்பிய நோட்டீஸை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீது நீதிபதி புஷ்பா சத்யநாராயணா நேற்று தீர்ப்பளித்தார். அதில் தமிழகத்தில் குட்கா விற்பனைக்கு தமிழக அரசு தடை விதித்த போதும் காட்சிப்படுத்த தடை விதிக்கவில்லை என்று தெரிவித்த நீதிபதி உரிமைக்குழு நோட்டீஸை ரத்து செய்தார். தினமும் திருக்குறள் படித்து சட்டமன்ற நிகழ்வுகளை துவங்குவது மட்டுமல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது தினசரி வாழ்க்கையில் சட்டமன்றத்திலும் சட்டமன்றத்திற்கு வெளியேயும் திருக்குறளை பின்பற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தினார். தமிழகத்தில் உழவர் உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் கிராமப்புற அடிப்படை வசதிகளை மேம்படுத்த நபார்டு வங்கி மூலம் நடப்பு ஆண்டில் 25,000 கோடி ரூபாய் கடன் வழங்கப்படும் என்று வங்கியின் முதன்மை பொது மேலாளர் செல்வராஜ் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள தேவம்பாடி வலசு பகுதியில் தென்னை உற்பத்தியாளர் குழுமங்கள் சார்பில் உற்பத்தி செய்யப்படும் நீராபானம் மற்றும் தென்னை சார்ந்த மதிப்பு கூட்டுப் பொருட்களை நபார்டு வங்கியின் தலைவர் ஜிந்தலா மற்றும் அதிகாரிகள் பார்வையிட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய செல்வராஜ், தென்னை மரத்தில் இருந்து இறக்கும் நீராபானத்தை பொடியாக மாற்றி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய நபார்டு வங்கி மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். 5வது தேசிய யுனானி மருத்துவ தினத்தை ஒட்டி சென்னையில் 20 இருப்பு நாட்கள் தொடர் செயல்திறன் விளக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை இயக்குநர் கணேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பாலாஜி மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் ராமசாமி மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புகழ்பெற்ற யுனானி மருத்துவர் அஜ்மல்கான் பிறந்த நாளை முன்னிட்டு யுனானி தினம் கொண்டாடப்படுகிறது.
நாடு முழுவதும் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைவோர் விகிதம் 97.27% அதிகரித்துள்ளது. மத்திய மாநில அரசுகளின் தீவிர நடவடிக்கையால் தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழப்போர் விகிதம் 1.43% குறைந்துள்ளது. இந்தியாவில் தினசரி கொரோனா தொற்று பாதிப்பு எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து வருகிறது. நாடு முழுவதும் ஒரே நாளில் புதிதாக 11,067 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதனால் ஒட்டுமொத்த பாதிப்பு 1,08,58,371 அதிகரித்துள்ளது. புதிதாக 13,087 பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்திருப்பதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனால் தொற்றிலிருந்து குணமடைந்து வருவோரின் எண்ணிக்கை விகிதம் 97.27% அதிகரித்துள்ளது. ஒரே நாளில் 94 பேர் தொற்று காரணமாக உயிரிழந்ததை தொடர்ந்து உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 155,252 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் நேற்று கொரோனா பாதிப்புக்கு உள்ளானவர்களின் எண்ணிக்கை 500 குறைவாக உள்ளது. நேற்று 479 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 493 பேர் குணமடைந்துள்ளனர். தமிழகத்தில் இதுவரை இந்த நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 843,209 அதிகரித்துள்ளது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 10,78,29,268 அதிகரித்துள்ளது. இதுவரை தொற்றினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 23,63,050 அதிகரித்துள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து இதுவரை 7,98,25,367 பேர் குணமடைந்துள்ளனர். தமிழகம் உள்ளிட்ட 10 மாநிலங்களில் அதிகளவில் முன்களப் பணியாளர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கொரோனா தடுப்பூசி போடும் பணி 26வது நாளாக நாடு முழுவதும் நேற்று நடைபெற்றது. நேற்று ஒரே நாளில் 215,133 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை தடுப்பூசி போட்டுக்கொண்ட நபர்களின் எண்ணிக்கை 268,26,898 அதிகரித்துள்ளது. 13 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் சுகாதார பணியாளர்களில் 65% மேற்பட்டோருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. தமிழகம் உள்ளிட்ட 7 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 40% குறைவான சுகாதார பணியாளர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. அதே நேரம் எண்ணிக்கை அடிப்படையில் தமிழ்நாடு, குஜராத், கர்நாடகா உள்ளிட்ட 10 மாநிலங்களில் அதிகமானோர் தடுப்பூசி போட்டுக்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தடுப்பூசி போட்டுக்கொண்டவர்களில் உடல்நலன் பாதிக்கப்பட்டு 30 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் அவர்களில் 19 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தொடர்வது உலகச் செய்திகள். மியான்மரில் ராணுவ புரட்சிக்கு காரணமான ராணுவ அதிகாரிகள் மீது அமெரிக்க அரசு தடை விதித்துள்ளது. மியான்மரில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய ராணுவம் அரசின் தலைவர் ஆங் சான் சுகி உள்ளிட்டோரை கைது செய்துள்ளது. இந்நிலையில் ராணுவத்தின் செயலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஆட்சியை கைப்பற்றிய ராணுவ அதிகாரிகளுக்கு தடை விதித்துள்ளார். இதன்படி அமெரிக்காவில் உள்ள மியான்மர் அரசின் 8,000 கோடி ரூபாய் நிதியை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடும் ஏற்றுமதி கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என்றும் மியான்மர் அரசுக்கு பலனளிக்கும் வகையில் உள்ள அமெரிக்க சொத்துக்கள் முடக்கப்படும் என்றும் பைடன் தெரிவித்துள்ளார். ராணுவ ஆட்சிக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபடுவோர்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் சர்வதேச நாடுகளுடன் இணைந்து கூடுதல் தடை நடவடிக்கைகளை எடுக்க அமெரிக்கா தயாராக இருப்பதாகவும் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் அடுத்தடுத்து 2 இடங்களில் நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பு தாக்குதல்களில் 2 பேர் உயிரிழந்தனர். தலைநகர் காபூலில் வாகனங்களை குறிவைத்து இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. இதில் மாவட்ட காவல்துறை தலைவர் உள்ளிட்ட 2 பேர் உயிரிழந்தனர், மேலும் ஒருவர் காயமடைந்தார். காபூலில் தீவிரவாதிகளால் 4 அரசு ஊழியர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு அடுத்த நாளில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதற்கு இதுவரை எந்த ஒரு அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. கொரோனா தடுப்பு நடவடிக்கையில் இந்தியா பங்களாதேஷ் இடையேயான ஒத்துழைப்பு உலகுக்கே முன்மாதிரியாக இருப்பதாக பங்களாதேஷுக்கான இந்திய தூதர் விக்ரம் துரைசாமி தெரிவித்துள்ளார்.
தலைநகர் டாக்காவில் வெளிநாட்டு தூதர்களுக்கு தடுப்பூசி போடும் பணி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய விக்ரம் துரைசாமி, கொரோனா பெருந்தொற்றை எதிர்கொள்ள இந்தியாவும் பங்களாதேஷும் ஒருங்கிணைந்து அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தடுப்பூசி போடுவதில் பங்களாதேஷ் அரசு மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும், பணி தொடங்கப்பட்டு சில நாட்களில் 175,000 மேற்பட்டோருக்கு தடுப்பு மருந்து செலுத்தப்பட்டு இருப்பதாகவும் தெரிவித்தார். இந்நிலையில் பங்களாதேஷில் நேற்று ஒரே நாளில் 158,000 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. கொரோனா தடுப்பு நல்லெண்ண நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்தியா டொமினிக்கா மற்றும் பார்படாஸ் நாடுகளுக்கு COVID-19 தடுப்பூசிகளை அனுப்பியுள்ளது. இதனை ட்விட்டரில் வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். கரீபியன் பகுதி நாடுகளுடனான நல்லுறவை வலுப்படுத்தும் வகையில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட தடுப்பூசிகள் அனுப்பப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சீரம் நிறுவனத்தில் தயாரிக்கப்பட்ட COVID-19 தடுப்பூசிகள் மும்பையிலிருந்து 2 சரக்கு பெட்டகங்கள் மூலம் அனுப்பப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட COVID-19 தடுப்பூசிகள் ஏற்கனவே பூட்டான், மாலத்தீவுகள், நேபாளம், மியான்மர், பங்களாதேஷ் ஆகிய நாடுகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் தொடரில் செக் குடியரசின் பிளிஸ்கோவா 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மெல்பர்னில் நடைபெறும் இந்த தொடரின் 4வது நாளான இன்று மகளிர் ஒற்றையர் 2வது சுற்று போட்டியில் அமெரிக்க வீராங்கனை கோலின்ஸை 7-5, 6-2 என்ற நேர் செட்களில் பிளிஸ்கோவா வீழ்த்தினார். மற்றொரு மகளிர் ஒற்றையர் போட்டியில் பெல்ஜியத்தின் எலைஸ் மெர்டன்ஸ் வெற்றி பெற்றார். அமெரிக்க வீராங்கனை செல்ஃபி ரோஜர்ஸ் டேனிலோவிக்கை 6-2, 6-3 என்ற நேர் செட் கணக்கில் வீழ்த்தினார். தொடர்வது நாளிதழ்களில். இன்று தமிழகத்தில் 6, 7 மற்றும் 8 வகுப்புகளுக்கும் பாடத்திட்டங்கள் குறைக்கப்பட்டிருப்பதாக பள்ளி கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தினத்தந்தி. சென்னை மாநகராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டப்பணிகளை தனியாருக்கு வழங்கியதால் வேலை இழந்த தூய்மை பணியாளர்களுக்கு வேலை வழங்க அமைச்சர் எஸ்பி வேலுமணி அறிவுறுத்தியுள்ளார். தினமணி. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் சக்தி வாய்ந்த தலைமையகமாக இந்தியா உருவெடுத்துள்ளதற்கு அமெரிக்கா வரவேற்பு. தினமலர். மூக்கு வழியாக செலுத்தப்படும் கொரோனா தடுப்பு மருந்துக்கு அனுமதி கோரி பயோடெக் நிறுவனம் விண்ணப்பம். தினகரன். சுகாதார பணியாளர்கள் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொள்ள 22ஆம் தேதி கடைசி நாள் என சுகாதாரத்துறை அறிவிப்பு. இந்து தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வேளாண் சட்டங்கள் தற்போதைய காலத்தின் தேவை என பிரதமர் நரேந்திர மோடி விளக்கம். விவசாயிகளின் துயரை போக்கவே கொண்டுவரப்பட்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான பதிலுரையில் பேச்சு. பருவநிலை சூழலுக்கு ஏற்ப நீடித்த வளர்ச்சிக்கான முதலீடுகளை செய்ய வேண்டும். நீடித்த வளர்ச்சி மாநாட்டை தொடங்கி வைத்து பிரதமர் மோடி வலியுறுத்தல். லடாக் எல்லைப் பகுதியில் படைகள் திரும்பப் பெறப்படுவதாக சீனா அறிவிப்பு. மாநிலங்களவையில் இன்று விளக்கம் அளிக்கிறார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்து தலைமை தேர்தல் ஆணையர் 2வது நாளாக இன்று ஆய்வு. புதுச்சேரியில் ஏற்பாடுகளை பார்வையிட இன்று மாலை பயணம். மியான்மரில் ராணுவ புரட்சிக்கு காரணமான ராணுவ அதிகாரிகளுக்கு தடை. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அதிரடி நடவடிக்கை. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் காலை 11 மணிக்கு. வணக்கம்.